நிதித்துறை அமைச்சகம் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் இந்தியர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காகவும் இந்த பண்டிகை காலத்தில் ஒரு 400 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேலே தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டங்களில் வங்கிகள் கூட்டமைப்பை சொல்லி எல்லாரும் நீங்கள் வந்து வாடிக்கையாளர்களை சந்தித்து அவங்களுக்கு வங்கிகளில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் கடன் தொகைகள் அவங்க வாங்கிக்கலாம், என்ன ஃபெசிலிட்டிலாம் அவங்க வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சந்திப்பு அமைப்பை நடத்துங்க, முகாம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி நாங்கள் வந்து வங்கிகள் கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி முகாம் போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு 600 மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி வந்து இந்த முகாமுக்கு வந்தாங்க. அதில் ஒரு 225 மேலே வந்த வாடிக்கையாளர்களுக்கு அவங்க என்ன லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சாங்ஷன் லெட்டரை வந்து நாங்கள் எல்லா வங்கிகளும் சேர்ந்து நாங்கள் வழங்கினோங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த அமைப்பு வந்து இன்றைக்கி கொடுத்த அந்த 225 மேற்பட்ட சாங்ஷனில் மொத்தம் 30 கோடிக்கு மேலே உண்டான கடன் வசதிகளுக்கு இன்றைக்கு நாங்கள் வந்து நாங்கள் வந்து சாங்ஷன் லெட்டர் வழங்கியிருக்கோம். இது மேல்மேலும் நடந்துகிட்ருக்கோம். இது இட் இஸ் ஒன்லி ஒரு தொடக்கம் தான். இது உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கோம், வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இது கொடுக்கறதுனால மக்களுக்கு வந்து அவங்க பொருளாதாரத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பொருளாதாரமும் மேல்மேலும் முன்னேறத்துக்கு இது வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்த கஸ்டமர்கள் வந்து சேவிங்ஸ் தொகையை வச்சுருக்கிற கஸ்டமர்களும் வந்திருந்தாங்க. அதை தவிர புதுசாக கணக்கை துவங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்களும் வந்திருந்தாங்க. அதை தவிர ஏற்கனவே கடன் வசதி திட்டங்களை வாங்கினவங்களும் வந்திருந்தாங்க, வாங்க போகிறவங்களும் வந்திருந்தாங்க. அதோடு இல்லாமல் புதுசாக எப்படி நாங்கள் வங்கிகளில் கணக்கை துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்தவங்களுக்கும் இங்கே நாங்கள் வந்து 21 மேற்பட்ட ஸ்டால்கள் போட்டிருந்தோம். எல்லா வங்கிகளிலிருந்தும் இங்கே ஸ்டால் போட்டிருந்தோம். அந்த எல்லா ஸ்டால்லையும் கஸ்டமர்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அவங்க வந்து வங்கிகள்லேருந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் பேம்ப்ளெட் வச்சுருந்தோம். அவங்க கஸ்டமர்ஸ் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து எங்கள்கிட்ட டைரெக்டாக எங்கள்கிட்ட வந்து பேசி அவங்களோட சந்தேகங்கள்லாம் போக்கிக்கிட்டாங்க. எப்படி அவங்க வந்து மேலும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எப்படி அதை வங்கிகளில் அவங்க ஆப்ரேட் பண்ணி எப்படி அவங்க வந்து பெனிஃபிட் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வந்த கஸ்டமர்களுக்கு மொத்தம் 225 சாங்ஷன் லெட்டர் கொடுத்துருக்கோம். மொத்த தொகை வந்து 30 கோடிக்கு மேலே. மகளிர் சுய உதவி திட்டத்துக்கும் கீழே நாங்கள் வந்து ஒரு 25 மேலான இது வந்து கூட்டமைப்புக்கு வந்து இன்னைக்கு வந்து கடன் உதவி அடைச்சிருக்கோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லா வங்கியும் தன்னுடைய கடன் திட்டங்களை வந்து விளக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டால் போட்டு என்னென்ன வகையான குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயம், சிறு நடுத்தர குறு நடுத்தர தொழில்கள், தனிநபர் கடன், வீட்டு கடன், வாகன கடன், அதே மாதிரி சுயோதவி கடன், மற்ற எல்லா கடன்களுடைய திட்டங்களையும் அந்தந்த வங்கிகள் விளக்கியிருக்காங்க. இல்லை இந்த இன்னைக்கு வந்து கஸ்டமர்களுக்கு அது மாதிரி வரக்கூடியவங்களுக்கும் என்னென்ன இருக்குங்கிறத பேம்ப்ளெட் அனுபவிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க சந்தேகங்களை வந்த கஸ்டமரோட வாடிக்கையாளர்களோட சந்தேகங்களை தீர்த்திருக்காங்க. அது மூலம் வந்து அவங்க எல்லா வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் ஒரே இடத்துல அனைத்து வங்கிகளையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு நடக்குது. ஸோ அவங்களுக்கு எது பெரிய பெட்டரோ அது மேன்மையானதாக இருக்குமோ அதை எடுத்து அவங்க அந்த வங்கியை எடுத்து அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க கடன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரூட் செட்டுங்கிற அமைப்பு வந்து இந்த சுய உதவி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக ட்ரைனிங் நடத்திட்டு இருக்காங்க. எப்போ நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும் ஒரு 100-150 மேலே அவங்க வந்து ட்ரைனிங் நடத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி போட்ட முகாமில் கூட அந்த சுய உதவி அந்த ரூட் செட் மூலமாக என்ன ட்ரைனிங் வாங்கினாங்களோ அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்கங்கிற இதெல்லாம் கூட இன்றைக்கி வந்து ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. அந்த சோள மாவு செஞ்ச ஒரு பாக்கெட் வச்சுருந்தாங்க, அப்புறம் கம்பு மாவு, இதை மாதிரி அவங்க இந்த ட்ரைனிங் அண்டர் கவுண்ட் பண்ணிவிட்டு அவங்களே தயாரித்த அவங்களோட தயாரிப்புகள்லாம் கூட இங்கேருந்து விற்பனைக்காக வச்சுருந்தாங்க. சிறு தொழில் பெருந்தொழில் எல்லாத்திற்குமே கொடுத்துருக்கோம். இந்த முகாம் வந்து வெறும் சிறு தொழிலுக்கு மட்டும் இல்லை. இந்த முகாம் போட்டதோட நோக்கம் என்னன்னா மக்கள் எல்லாருமே வங்கிகளை வந்து அணுகலாம், எல்லா வகையான கடன் உதவிகளுக்கும் வழங்குறதுக்கு வங்கிகள் வந்து ரெடியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்றதுக்கு தான் இதை வந்து போட்டிருந்தோம். நாங்கள் வந்து இந்த முகாம் போட்டிருந்தோம்.
நீங்க இதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயனடைறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நடுத்தர வர்க்கம், இந்த தனியா இருக்கிற மக்கள், அவங்களுக்கு தான் பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியா தேவைப்படும். பெருந்தொழிலுக்கு போகும்போது எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து தொழிற்சாலையிலேருந்தோ இதுல இருந்தோ அவங்க வந்து நம்ம ரீஜனல் ஆபீஸ் அந்த மாதிரி இவங்க எல்லாம் அணுகுவாங்க. நடுத்தர மக்கள் தான் நமக்கு வந்து ஒன்றும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த எண்ணத்தை போக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு கூட்டமைப்பா பண்ணி எல்லா பேங்குகளுமே நாங்க வந்து முன்னேற்பாடா இருக்கோம், நீங்க வாங்க எங்கள்கிட்ட வந்து நீங்க அணுகுங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம்.